வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லா பக்கம் மழை வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன், வேண்டிக்கிறேன். வெளியில் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். பயங்கர மழை வந்திருக்கு, இங்கே கூட செம மழை தான். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நேற்று ரொம்ப மழை, இன்றைக்கி நைட்டுலேயே கொஞ்சம் நிறைய மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ இன்றைக்கி சர்வைவர் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? இன்றைக்கி கொஞ்சம் போரிங் போரிங்கில், ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் போரிங் போரிங் எபிசோட் சர்வைவர். 9th November எபிசோட் நம்பர் 59 எபிசோட். இன்றைக்கி ட்ரைபல் லீடருக்கான ஒரு டாஸ்க் எபிசோடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நந்தா நாராயணன் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. கொஞ்சம் நந்தா வந்து ஐஸ்வர்யா மிஸ் பண்ண மாதிரி அங்கங்கே கொஞ்சம் அப்படி அப்படியே ஃபேஸஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. நிஜமாலும் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நாராயணன் காமிச்சாங்க, அவர் அந்தளவுக்கு மிஸ் பண்ண மாதிரி தெரியல. இந்த பொண்ணு போனால் போது ஏதோ நல்லா விளையாடுது, நம்ம முன்னாடி வரவே விடமாட்டேங்குது, போனால் போதுன்ற மாதிரி நான் நாராயணன் இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அப்புறம் நந்தாவும் ஐஸ்வர்யாவும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி, சாரி ஐஸ்வர்யானே வருது எனக்கு, நந்தாவும் வெனேசாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும், நீங்கள் வந்து அவங்க ரெண்டு பேர்த்து கூட க்ளோஸாக இருந்தீங்களா, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு. பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஓட் அவுட் இருக்குன்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஒன்று வந்து போவாங்கன்னு தெரியும், செகண்டும் வந்து போவாங்கன்னு நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு. வனேசா வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை கேட்டிருந்தாங்க, நீங்கள் ரொம்ப க்ளோஸ் இல்லை, ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹார்டாக இருக்கா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் திருவி திருவி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க நந்தா வந்துட்டு சரண் கிட்ட வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லை, ஐஸ்வர்யா வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஐஸ்வர்யா போவாங்கன்னு. சரண்கிட்ட வந்து நான் சம்டைம்ஸ் ரொம்ப க்ளோஸாக இல்லை, ஆனால் சம்டைம்ஸ் அட்வைஸ் பண்ணிக்கிறேன், இப்படி வேண்டாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐஸ்வர்யா தான் நான் வந்து சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ட்டு நந்தா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் காஃபி போட்டாங்க, நாராயணனை கூப்பிட்டாங்க, விஜி நாராயணன் நந்தா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஜி அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு என்ன பேசுறதுனே ஒரு மாதிரி, சிலவங்களாம் அப்படியே ஒரு இன்புட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த இன்புட்டை வச்சு அங்கே போடு, இந்த இன்புட் வச்சு இங்கே போடு அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்களே, அது மாதிரி தான் விஜியோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி கேமராமேன் காமிச்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். நந்தா நாராயணன் வந்து நீங்கள் குடிக்கிறத பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு பாட்டில் வச்சுட்டு குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நாராயணன்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ஒயின் பாட்டில் மாதிரி இருந்தது, அதில் காஃபி ஊற்றி குடிச்சிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அட்வான்டேஜ் பாக்ஸாக இருக்கும்னு நினச்சா அது ஒரு வெடிகுண்டு பாக்ஸாக இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தாரு. கண்டிப்பாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ உள்ளே போயிருக்கிறவங்களுக்கே வந்து இந்த மாதிரி நடுவில் நடுவில் கேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சில அட்வான்டேஜஸ் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குமா, அதெல்லாம் சொல்லி தான் உள்ளே போயிருப்பாங்களா, கான்ட்ராக்டில் சைன் பண்ணி போயிருப்பாங்களா தெரியல. ஏன்னா உள்ளே போய் அவங்களே வந்து ஷாக்காக இருக்கிறாங்க. நிறையா வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க சர்வைவர் பற்றி, பழைய ப்ரோக்ராம்ஸ் பற்றி. இருந்தாலும் எந்த இடத்துல எதை வந்து போடுறாங்கன்ட்டு அவங்களுக்கும் தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும் ரெண்டு பேர் அட் அ டைமில் எலிமினேட் பண்ணுறது. ஸோ அதான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க விஜி நாராயணன் நந்தாலாம். அதுக்கப்புறம் சரண்க்கு வந்து அந்த பேர்ல்ஸ் கிடச்சிடக்கூடாது, முத்து கிடச்சிடக்கூடாதுன்னு விஜி வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். சரி, அதான் ஓட் அவுட் பண்ணணும்னு நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்களே, நீங்கள் தான் சொன்னீங்களே விஜி மூணாவது தடவை லக் அடிக்கிறதுன்னு சொன்ன தடவை, மூணாவது தடவை லக் இல்லை சரண்க்கு, அந்த பேர்ல்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு கிடைக்கல, ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி சொன்னாங்க. ஒருவேளை பேர்ல்ஸ் கிடச்சி திருப்பி சரண் வந்திருந்தானா, நானும் தெய்வம்னு சொல்லி காலத்தொட்டு கும்பிடுவேன், சாமி சாமின்ட்டு வச்சு கும்பிட்ருப்பேன் அப்படின்ட்டு நந்தா நாராயணன்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொன்னாங்க, ஆமாம் அதான் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் நந்தாவோட மூஞ்சியில் தான் இன்றைக்கி முழித்தேன், ஸோ இன்றைக்கி நான் லீடர் ஆகிட்டேன், நான் டெய்லி நந்தா மூஞ்சி தான் முழிப்பேன் அப்படின்னு விஜயலட்சுமி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாராயணன் வந்து நந்தா இல்லாட்டினா அம்சித், அம்சித் மூஞ்சியில் முழிச்சா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப மொக்கையான கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பயங்கரமாக அம்ஜித் மூஞ்சியெல்லாம் வந்து ஜூம் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணியிருந்தாங்க. சம்டைம்ஸ் வில்லத்தலமாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. இங்கே ரொம்ப மொக்கையாக ஒரு காமெடி பண்ணதுக்கு அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்னடா இப்படியா பேசுகிறீங்க என்ன அப்படின்ட்டு அம்ஜித் நினைக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டாங்க. சத்தியமாக அம்ஜித் நினச்சி, ஐ மீன் அம்ஜித்துக்கு தெரிஞ்சால் கூட அவர் ஃபீல் பண்ண மாட்டார், ஏன்னா நாராயணனும் அம்ஜித்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸோ ஃபீல் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அண்ட் சரண்கிட்டோட லெட்டர் வந்தது, ஸ்க்ரால் வந்தது, விஜயலட்சுமி போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாராயணன் வந்து படித்தார், சரணோட லெட்டர் படித்தார், விக்ராந்த்க்கு எழுதியிருந்தார்,
நம்மளுக்கு கொஞ்சம் தான் காமிச்சாங்க, மேபி எல்லாத்துக்கும் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பேடாக ஃபீல் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் என்ன தம்பின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஸோ அது மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்லியிருந்தாரு, தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நான் சாரி கேட்டிருக்கேன், ஸோ நம்ம வெளியிலேருந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக தான் எழுதியிருந்தாரு. அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் விக்ராந்த் அதுக்கு வந்து அவன் ரொம்ப நல்ல பையன், அவன் திருப்பி வரணுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார். உமாபதி வந்துட்டு என்னோட ஃபேவரட் பர்சன் சரண், ஸோ சரண் திருப்பி வரணும் கண்டிப்பாக, எனக்கு அதான் வந்து ஆசை அப்படின்ற மாதிரி உமாபதி சொன்னார். அதுக்கப்புறம் வேறு யாரை பற்றி எழுதியிருந்தார், இனிகோ பற்றி எழுதியிருந்தாங்க. இனிகோ கிட்ட வந்துட்டு யாரும் ரொம்ப நல்லவங்க கிடையாது, ரொம்ப கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே வந்து நடுத்தரமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஐஸ்வர்யா கிட்ட இருந்த பாண்டிங் ஃபஸ்ட்டு கேமில் வின் பண்ணதுக்காக ஐஸ்வர்யா கிட்ட இருந்த பாண்டிங் வந்து நான் பிரிச்சே நினச்சிட்ருக்கேங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. ஸோ வந்து நீங்கள் கூலாக்குங்க, இளநீலாம் குடிச்சு கூலாக்க சொல்லியிருந்தாங்க. அது இனிகோக்கு கொஞ்சம் சுருக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ வெளியில் போய் கூலாகுதுன்னு சொல்கிற மாதிரி இந்த பையன் நம்மளுக்கு எழுதியிருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாரி சாரி சொன்னார் இனிக்கும். ஆமாம், அது டக்கு ஞாபகம் இல்லை. சாரி சொன்னார், எதுக்கு சாரி சொல்கிறான்னு அவருக்கே தெரியல, ஆனால் சாரி சொன்னார். நம்மளும் சாரி கேட்டு போயிடுவோமே அப்படின்ட்டு சாரி சொன்னார். இனிக்கோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா, பட் டாஸ்க்கு கேமுன்னு வந்தால் சூப்பராக பின்னி பெடல் எடுக்கிறாரு. ஆனால் யார் என்ன எப்படின்ட்டு அவருக்கு புரியலையா, நிஜமாலுமே இன்னசென்ட்டாக இருக்கிறாரா, எனக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. பட் டாஸ்க் வைஸ் ஒரு நல்ல பிளேயர் இனிகோ, ஆக்சுவலி நல்லா ப்ளே பண்ணுறது. அதுக்கப்புறம் சரண் வந்து லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டிருந்தார்ல லெட்டரில், அது நல்லா இருந்துச்சு. பீன் இன் காரர்கள், பீன் இன் வேடர்கள், பீன் இன் கொம்பர்கள் வில் பி பேக் சூன் அப்படின்னு அந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரண் போட்டிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்வர்யாவோட லெட்டர், நந்தா மிஸ் பண்ணி ரொம்ப எழுதியிருந்தாங்க, உங்களை நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க டார்ச்சர் பண்ணுவேன், ஸோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ஷாக்கில் தான் இருக்கிறீங்க, கோமா இருப்பீங்கன்னு தெரியும், பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சொல்லியிருந்தாங்க. நந்தா ஃபேஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது அது பார்க்குறப்போ. ஆக்சுவலி ஐஸ்வர்யா நந்தாவோட பாண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு லவ் ட்ராக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு விட்டாங்க, அது அவசியமே இல்லை. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருந்தது. ஈவன் நாராயணன் ஐஸ்வர்யா கூட ஒரு ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட் மாதிரி இருந்தது. எனக்கு அம்ஜித் ஐஸ்வர்யா நிறைய இடத்துல பார்த்த மாதிரி இல்லை, பட் ஈவன் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான பாண்ட் இருந்தது. ஐஸ்வர்யா நான் நந்தாக்கு வந்து சொல்லியிருந்தது, எப்போவுமே நீங்கள் தான் என்னோடய ஹீரோ, டைட் ஹக்குன்னு சொன்னது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் மாதிரி ஆயிருந்தது. ஏன்னா அவங்க ஏதாவது வின் பண்ணிட்டு நந்தாவை தான் வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்குவாங்க. ஸோ அது சொல்லியிருந்தது வந்து கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ வில் பி பேக் சூன் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்சத்துக்கு எழுதியிருந்தாங்க ஐஸ்வர்யா, லவ் யூ ப்ரோ அப்படி சொல்லி எழுதியிருந்தாங்க, நீங்களும் ஷாக்காக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மேரன் எழுதியிருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்கள் தான் வந்ததில் எனக்கு ஹாப்பி மூமெண்ட் ரிட்டர்ன் ஆகி வந்ததில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அது என்னோட மீன் சர்வைவலே என்னோடய ஹாப்பி மூமெண்ட் அதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நந்தா வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு நந்தா வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3-4 டேஸ் நான் அவங்க கூட பேசல, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவே வந்து ஓப்பன் அப் ஆகி பேசினாங்க. அவங்க வந்து ஓவர் ஹைப்பரு, ஓவர் எக்ஸ்ப்ரெசிவு, ஸோ அது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன் ஐஸ்வர்யாவுக்கு. அது மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நல்லா ப்ளே பண்ணியிருந்திருக்கலாம் ஐஸ்வர்யா அப்படின்ட்டு நல்லா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நீ சீக்கிரம் வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான், நீ ஃபைட் பண்ணி கண்டிப்பாக வருவேன்ட்டு நந்தா சொன்னாங்க. அம்ஜித் சொன்னதுல நம்மளுக்கு அந்த அளவுக்கு எதுவும் காமிக்கலை. அதுக்கப்புறம் வந்து உமாபதிக்கு ஐஸ்வர்யா எழுதியிருந்தது, உங்களோட ஃபியூ கேம்ஸில் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேத்துக்கு ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தது, பட் இருந்தாலும் நான் தான் உங்களோட இன்ஸ்பிரேஷன், நீங்கள் சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா உமாபதிக்கு சொல்லியிருக்கிறாங்க. உமாபதி பேக்ரவுண்டில் வந்துட்டு ஐஸ்வர்யா நல்ல பிளேயர், எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க, ஆனால் என்னோட இன்னொரு ஃபேவரேட் வந்து தேர்ட் வேர்ல்டில் இருக்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வரணுன்ட்டு இருக்குன்னு அம்ஜித்லாம் வந்து ஷாக் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஈவன் நம்மளே ஷாக் ஆகிருப்போம், சும்மா தூக்கி போட்டு அவங்க திருப்பி வரணும் அப்படிங்கிறதுல. ஸோ அப்போது உங்களோட பிளான் வந்து ஐஸ்வர்யா எலிமினேட் பண்ணுறது தான் உங்கள் பிளானாக இருந்திருக்குது, சரண் இல்லை. ஆனால் சரணை வந்து ஸ்டார்டிங்லேருந்து
ஃபோன் யூஸ் பண்ணிட்டான், அது சீட்டிங் பண்ணிட்டான், அவன் எப்படி பேசுகிறான், இவன் எப்படி பேசுகிறான், ரொம்ப வந்து தப்பான கேரக்டர் அது இது இதுன்னு சொல்லி அந்த பையனை டிகிரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ வந்துட்டு அந்த பையன் திருப்பி உள்ளே வரணும் உள்ளே வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னு தெரில. நீங்கள் தான் அப்போ ஒரு வாய் இப்போ ஒரு வாயின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க உமாபதி சார் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. ஏதாவது ஐஸ்வர்யாவும் சொன்னார் இப்போ வந்துட்டு அவரே அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுச்சு. மார்னிங் ரொம்ப பார்த்தப்பே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன, எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க ஐஸ்வர்யா. ஸோ அதுக்கப்புறம் வேற யாருக்கு படித்ததெல்லாம் நம்மளுக்கு காமிக்கல. அப்புறம் அம்ஜித் வந்து நாராயண கூட பேசிகிட்டு இருந்தாங்க. என்னப்பா இப்படி மாற்றி பேசுகிறாங்க, என்கிட்ட வந்துட்டு சரண் கண்டிப்பாக போயே அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ ரிட்டர்ன் வரணும், மன்னிச்சு ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. சரண் வந்து விஜயலட்சுமிக்கு எழுதியிருந்தாங்க, அது மறந்தாச்சு. சரணோட லெட்டரில் விஜயலட்சுமியில் ஃபைனலாக வச்சு செஞ்சிட்டீங்கல்ல அப்படி ஹாப்பியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செம்மையாக கேட்டிருந்துருக்காங்கன்னு சார் நினைக்கிறேன். அது விஜயலட்சுமிக்கு அப்படி சொன்னாங்கல்ல, செஞ்சிட்டியான்னு என்ன கேட்டாங்க, அந்த அந்த வார்த்தைக்காக தான் அப்படின்ட்டு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அக்கா அப்படின்ட்டு நல்லா ப்ளே பண்ணுங்க அப்படின்ட்டு சரண் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அதை பற்றி காமிச்சிக்கல, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க விஜய் லக்ஷ்மி, ஒருத்தவங்களை வச்சு அடித்து செஞ்சுருக்கோம்ல. ஸோ ரொம்ப ஹாப்பி அந்த சரண் செஞ்சாங்க, திருப்பி இவங்க செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஒரு ஒரு ஃபீல் இருக்கும், எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் இருக்கும். பார்த்தியா நானும் சொன்ன வச்சு செஞ்சுட்டேன் அப்படின்ற ஃபீல் தான் விஜயலட்சுமிக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அம்ஜித் நாராயணன் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி எப்படி மாற்றி பேசுகிறாங்க, எல்லாருமே வந்து சரந்தா ரிட்டர்ன் வரும்னு சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா ஒரு மிஸ்டேக் கூட பண்ணலை, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு. நாராயணன் நீ எதுக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஆக்சுவலி நாராயணன் அந்தளவுக்கு ஐஸ்வர்யாக்காக ஃபேஸில் ஃபீல் பண்ணாத மாதிரியே எனக்கு ஒரு இது இருந்தது. அம்ஜித் கூட வந்து அம்ஜித்தும் நாராயணனும் பேசிகிட்டு இருக்கிறப்போ நாராயணன் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தார், அம்ஜித் தான் வந்து கொஞ்சம் புலம்பிகிட்டு இருந்தார். இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அம்ஜித்துக்கு, காடர்கள் வந்து அவங்க எல்லாருமே ஒரு கேங்காக அவங்களுக்குள்ள தான் வந்து ட்ரஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு. நான் தான் வந்து உன்னை கூட கன்வின்ஸ் பண்ணேன் இந்த மாதிரி சரண் கோட் போட சொல்லி, அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தான்னு. பட் அவன் சில தப்பு பண்ணியிருக்கான், அதுக்காக தான் நான் ஓட் பண்ணேன், அதை வச்சு தான் நான் உனக்கும் கன்வின்ஸ் பண்ணேன், இவங்கக்கிட்டேயும் நான் பேசியிருந்தேன், அவங்களும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இப்போ அவன் தான் உள்ளே வரணும்னு சொன்னாங்க, ஐஸ்வர்யா எந்த மிஸ்டேக்குமே பண்ணலையே, ஐஸ்வர்யா பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அம்ஜித் ஃபீல் பண்ணார். ஸோ நம்மக்கிட்ட வேறு மாதிரி இருக்கிறாங்க, அவங்க ஓட்டிங் பண்ணுறப்போ வேறு மாதிரி இருக்கிறாங்கன்னு. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே ஆன் கேமரா ஆஃப் கேமரா, ஓட்டிங்க்கு முன்னாடி ஓட்டிங்க்கு பின்னாடி, டீமில் குரூப்பில் ஒன்று வெளியில் போய் ஒன்றுன்ட்டு பயங்கரமாக மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும், வின் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதில் சிலவங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் ஜெனியூனாக இருக்கிறாங்க, சிலவங்க ரொம்ப வந்து அது இன்றைக்கி தெரிஞ்சுது, நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு கேட்ட கொஷின்ஸில் இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்சது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க வாங்க போகலான்னு சொல்லி விக்ராந்த் கூப்பிட்டாங்க. எந்திரிச்சு இவரனால முடியவே இல்லை, அமைஞ்சதுனால யார்ட்டையாவது புலம்பி தீர்த்துடணும் அப்படின்ற மாதிரி இருந்தார். அப்புறம் நாராயணன் வேகமாக எந்திரிச்சு போயிட்டாரு, ட்ரஸ்ட் இல்லாமல் எப்படி அப்படின்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டை நம்ம தான் பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நாராயணன் வந்து சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரைபல் லீடருக்கான ஒரு ஸ்க்ரால் வந்தது, அங்கே போய் பார்த்துக்கலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இங்கே யாருமே முடிவு பண்ணலை. அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் அர்ஜுன் வந்தாங்க. இன்றைக்கி அர்ஜுன் ட்ரெஸ் நல்லா இருந்தது இல்லை, சூப்பர் ஸ்மார்ட்டாக இருந்தார் அர்ஜுன். அவர் 59-60 இயர்ஸ் ஓல்டு மாதிரியே இல்லை, ஒரு லெஸ் தேன் 40 மாதிரி இருந்தார். எனக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார், டிஷர்ட் போட்டு நல்லா வந்து ஆல்ரெடி அவர் கொஞ்சம் ஜிம் பாடி, ஸோ நல்லா ஃபிட்டாக போட்டிருந்தது, இன்றைக்கி நல்லா இருந்தது அவரோட லுக்கு, ஸ்மார்ட்டாக இருந்தார். ஸோ பேக் டு பேக் டபுள் எலிமினேஷன், ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னே, நந்தா வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவங்கள அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டு எலிமினேஷன் இருக்கும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இனிக்கோ வந்து கேட்டாங்க, நான் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணேன், நான் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேன், அந்த மாற்றிக்கோ செஞ்சுக்கணும், பட் அவங்க கேட்கல, ஸோ அதனால் நான் அவங்களுக்கு ஓட் பண்ணேன் அப்படின்ட்டு இனிக்கோ வந்து சொன்னாங்க. இன்னைக்கு தான் அர்ஜுன் வந்து ஒரு ரெண்டு கொஷின்ஸு நல்லா கேட்டார். எனக்கு இன்னைக்கு அர்ஜுன் கேட்ட கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலி பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் எல்லோரும் எப்படி ஓட்டிங் பண்ணுறீங்க, எதை பேஸ் பண்ணி ஓட்டிங் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டார். யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள ஓட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இத்தனை நாள் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டு கொஷின் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜுன் கிட்டே இருந்து. மேபி இதை அவர் யோசிச்சு பண்ணியிருப்பாரோ, ஆர்கனைசிங் டீம் சொன்னாங்களா, இல்லை அவர் யோசிச்சு கேட்டாரா தெரியல.
ஸோ எனக்கு ஒரு அது நல்ல கொஷின் மாதிரி இருந்துது. இன்னைக்கு நடந்த இதுலேயே வந்து எபிசோட்லேயே வந்து அம்ஜித்தோட அந்த ஒரு ஃபீல், காதலர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்ற அந்த ஃபீலும் அர்ஜுன் இன்றைக்கி கேட்ட அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் இந்த எபிசோடுக்கு எஃபெக்டிவாக இருந்தது. இல்லை இல்லைன்னா ரொம்ப போரிங் எபிசோட் தான். எப்படி நீங்கள் ஓட் பண்ணுறீங்க, ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அவங்கள ஓட் பண்ணிடுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லாட்டின்னா வந்துட்டு ஃபைட்டருக்கு பண்ணுறீங்களா, ஃபைட் பண்ணி ப்ளே பண்ணுறவங்களுக்கு பண்ணுறீங்களா, இல்லை கேரக்டருக்கு வச்சு ப்ளே பண்ணுறீங்களா கேட்டோடனே இன்றைக்கும் வந்து கேரக்டர் வச்சு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. உமாபதி கேட்டோடனே கேரக்டர் வச்சு தான் கண்டிப்பாக ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டாப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விக்ராந்த் சொன்னது தான் இன்னைக்கு செம்ம. விக்ராந்த் வந்து என்ன சொன்னார், 40% வந்து கேம் தானா, 60% வந்து ட்ரஸ்ட்டாக நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்துருப்போம், அதை காப்பாற்றுறதுக்காக நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்ட்டு. எதுக்கு அந்த மாதிரி ட்ரஸ்ட்டு கொடுங்க, ஒரு கேம் விளையாட வந்துருக்குறீங்க. கடைசியாக வந்து அந்த 100 கோடி வந்து உங்கள் ட்ரஸ்ட்டு வச்சுருந்த பீப்புளா இல்லை நீங்களான்னு கேட்டால் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, ட்ரஸ்ட்டு கொடுத்த பீப்புளுக்காக கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த 60% ட்ரஸ்ட்டுக்குன்ட்டு அவர் சொன்னது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் அது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். 40% கேமு 60% அட்லீஸ்ட் அவர் மாற்றி சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, 60% கேமு 40% ட்ரஸ்ட்டுன்னு. இதில் வந்து ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணி பண்ணுறது அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி. ஐஸ்வர்யா வந்துட்டு கேம் ப்ளே பண்ணி விளையாடணும்னு நினைக்கிறாங்க, நந்தா எதுவுமே வேண்டாம் நான் என்ன நம்பி மட்டும் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. காரகல் டீம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ரஸ்ட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட என்ன சொல்கிறது மைண்ட் செட்டு, ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி கேம் ஃபார்மேட் அது இதுன்ட்டு போட்டுக்கலாம் நம்ம. இன்றைக்கி இவங்க 3 பேர் தான் அந்த கொஷின் கேட்டாங்க, மீதி இருக்கவங்களால் கேட்டாங்களா தெரியல. பட் நம்மளை காமிச்சதுல இந்த காரகல் டீமில் காரகல்ட்டு இல்லை, இனிக்கோ, விக்ராந்த், உமாபதி இவங்க 3 பேர் தான் கேட்டாங்க. கொஞ்சம் நறுக்குன்னு எனக்கு கேட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன், ஏன்னா அவங்க தான் ஐஸ்வர்யா ஓட்டர் பண்ணாங்க பிடிக்காம. அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருந்துருக்கலாம், ஏன்னா இவங்க 3 பேரும் வந்து விக்ராந்துக்கு அட்வான்டேஜ் இருந்தது, லீடருக்கான அட்வான்டேஜ் இருக்கிறோம்ல, அதை வச்சு இவங்க 3 பேரும் டிசைட் பண்ணி ஓட்டவுட் பண்ணாங்க. ஸோ இதில் இனிகோ, உமாபதி, விக்ராந்தோட ஐஸ்வர்யா எலிமினேஷனில் இவங்க 3 பேர்த்தோட பங்களிப்பு பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த கொஷின் வச்சாங்களான்னு எனக்கு தெரியல, பட் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. அட்லீஸ்ட் இந்த கொஷின்னாவது அவங்ககிட்ட கேட்டிங்களே அப்படின்ட்டு எல்லோரும் கேரக்டர் வச்சு தான் சொல்லுவாங்க. அண்ட் லேடி கேஷை சொன்னாங்க பாருங்கள், லேடி கேஷ் வந்து ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க மைண்ட் செட்டை ஈஸியாக பீப்புள்கிட்ட ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தாங்க என்கிட்ட பேசுகிறதுக்கு, அவங்க ஈஸியாக பீப்புள் மைண்ட் செட் ரீட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து சரியாக பண்ணலையோன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு லேடி கேஷ் சொன்னாங்க. இருக்கலாம் ஐஸ்வர்யா மேபி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஓவர் ஹைப்பராக இருக்கலாம், பட் கேம் வைஸ்னு வரப்போ அவங்க நல்லா பண்ணுறாங்க. அண்ட் அவங்க பேசின நம்மளுக்கு காமிச்ச வரைக்கும் பேசினதில் எல்லாமே நியாயமாக இருந்தது, எந்த இடத்துலையுமே வந்து அவங்க தப்பாக எதுவுமே பேசிடல. அவங்க பண்ண தப்புன்னு எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை எனக்கு இப்போ பார்த்த வரைக்கும். மேபி சில இடத்துலலாம் வந்து கொஞ்சம் இந்த லக்ஷ்மி பிரியாக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம், நான் பண்ணுன்னு போடாமல் என் டீமில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கலாம், பட் அதை லக்ஷ்மி பிரியாவும் கேட்டுக்கலாம், யாரும் கேட்காதனாலும் இவங்க போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எந்த பெரிய மிஸ்டேக்ஸோ எனக்கு இருந்த மாதிரி ஐஸ்வர்யா கிட்டே ஃபீல் இல்லை. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பேட் வேர்ட் பேசுகிறாங்க, கேர்ள்ஸ்னால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் இல்லை, கேர்ள்ஸ் பிடிக்காதுன்னா விஜயலட்சுமிக்கு போய் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே, அவங்க அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட விஜயலட்சுமி அவங்க இருந்தனால தான் வின் பண்ணாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவங்க நிறைய ட்ரிக்ஸும் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இல்லை, காம்பீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு அது பிடிச்சி போய் விளையாடுறாங்க. அவங்களுக்கு சில இதெல்லாம் தெரிய வந்திருக்கும்ல, இவங்க கொஞ்சம் லோவாக விளையாடுறாங்கன்னு, மேபி அதை வச்சு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசியிருக்கலாம், அது வந்து பெரிய தப்பாக மாதிரி எனக்கு தோணலை. ஸோ பார்ப்போம் அப்கமிங் வீக்ஸில் இன்னும் கொஞ்சம் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் கான்ஃபிடென்ஸ் லெவலோடு விளையாட்டாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரியல வின்னர் யாருன்னு, பட் வெளியில் வந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் ட்ரைபல் லீடருக்கான கேம், டாக் அண்ட் போன் துரத்து துரத்து பிடிக்கிற மாதிரி கேமு, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 4 பேர் தான் கை தூக்குனாங்க, நான் நந்தா கை தூக்குவாருன்னு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நந்தா வந்து கை தூக்கலை. அம்ஜித், உமாபதி, விஜயலட்சுமி,
இனிகோ நாலு பேர் கை தூக்குறாங்க. உமாபதி சொல்லிட்டார் எப்படியாவது இன்னைக்கு இனிகோ வந்து டீம் லீடர் ட்ரைபல் லீடர் ஆக்கிடணும் அப்படின்ட்டு. ஸோ உமாபதி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. விஜயலட்சுமி வந்து ட்ரைபல் லீடர் ஆகிட்டோம்னா நிறைய அட்வான்டேஜஸ் நம்மளுக்கு இருக்கு, ஸோ நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உமாபதி, விஜயலட்சுமி, அம்ஜித், இனிகோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடந்தது. அதில் ரெண்டு பேத்துல யார் வின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் 1-to-1 நடக்கும். விஜயலட்சுமி உமாபதி ப்ளே பண்ணாங்க, ரொம்ப வந்து ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு க்யூரியாசிட்டியோட நான் பார்க்கல, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் விஜயலட்சுமி கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு சூடு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சூப்பராக ஆடினாங்க. கேம் வந்து சூடு பிடிச்சி சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சூப்பராக ஆடி அட்லீஸ்ட் கொஞ்சம் மார்க்கு கம்மியாக இல்லாமல் 6-to-10 நினைக்கிறேன் அவங்க மார்க்ஸு. உமாபதி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் காமிச்சிக்கிறாரு நான் ஜாலி டைப்பு, நான் ஜாலியாக விளையாடுவேன், ஜாலியாக பேசுவேன். இது இந்த கேமை கூட நான் ஜாலியாக விளையாடல, சீரியஸாக விளையாண்டேன்னா அதுக்கு ஏதோ சொன்னார், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, ஒரு மாதிரி சொன்னார். ஓகே, நீங்கள் ஜாலியாக விளையாடுங்க இல்லைன்னு சொல்லலை, அதையே அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். எனக்கு ஜாலியாக விளையாட பிடிச்சிருக்கு, சொன்னால் விளையாடுறேன், அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை கூட இப்படி விளையாண்டோம்னா அதுக்கெல்லாம் பேர் என்னன்னு சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொன்னார். அதுக்கு என்ன மீனிங்னா, மித்தவங்களாம் ஜாலியாக விளையாட மாட்டாங்க, ரொம்ப சீரியஸாக விளையாடுவாங்க, நான் மட்டும்தான் ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்னு. சரி, நீங்கள் ஜாலியாக விளையாடுங்க, அதை நாங்கள் அந்தளவுக்கு நான் இன்றைக்கி என்ஜாய் பண்ணல, நீங்கள் என்ஜாய் பண்ணிங்களான்னு ஷேர் பண்ணுங்கள். இவங்க நிறையா வந்து பிஜிஎம்லாம் போட்டு கொடுத்தாலும் எனக்கு ஏதோ அந்த ஃபீல் எனக்கு வரவே இல்லை. பட் விஜயலட்சுமி அந்த நடுவில் அவங்க பாதியில் கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சது நல்லா இருந்தது. கொஞ்சம் அவங்க லெவல் அவங்க நல்லா பெஸ்ட்டாக விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ட்ரை பண்ணாங்க வின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அம்ஜித், இனிகோ ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டாங்க. அம்ஜித், இனிகோ, அம்ஜித் ரொம்ப ட்ரை பண்ணார் வின் பண்ணுறதுக்கு. இனிகோ கேம்னு வந்துட்டாவே அவர் நல்லா ப்ளே பண்ணவர், அது கபடி பிளேயர் கூட. ஸோ சூப்பராக ஜம்ப் ஆகிலாம் போனார். அம்ஜித்தும் வந்து சூப்பராக அவருக்கு ஈக்குவலாக விளையாண்டார். அது கொஞ்சம் க்யூரியாசிட்டியில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உமாபதி, இனிகோ ரெண்டு பேரும் விளையாண்டாங்க. இனிகோ உமாபதி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து விளையாண்ட மாதிரி இருந்துச்சு, துரத்தி போயிடலாம் அது தொடலை. அவர் துரத்தி போய் தொடணும்னு நினச்சிருந்தா தொட்டிருக்கலாம், பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து விளையாண்ட மாதிரி இருந்தது. அவரோட ஃப்ரெண்டு இனிகோவை ட்ரைபல் லீடர் ஆக்கணுன்ட்டு அவர் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இனிகோ வந்து இன்னைக்கு ட்ரைபல் லீடர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கொம்பர்களோட செகண்ட் ட்ரைபல் லீடர் இனிகோ, அவருக்கு ஒரு ஸ்க்ரால் கிடச்சிது. அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுது தெரியல, நாளைக்கு எபிசோடில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் எபிசோடு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு மொக்க எபிசோடே நான் 20 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இன்றைக்கி எபிசோடு? நாளைக்கு வந்து ரிவார்ட் சேலஞ்ச் இருக்கும், பார்ப்போம் ரிவார்ட் சேலஞ்சில் நாளைக்கு யாருக்கு என்னென்ன கிடைக்க போதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பக்கம் மழை வந்துட்டுருக்கு, ஸோ சேஃபாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னோடய மித்த வீடியோஸும் பாருங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மச் லவ், காட் பிளஸ், பாய்.